மரணத்தோட கதவை தட்டிட்டு வரா பொம்பளை அப்படிங்கிறாங்க.
எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா இப்ப உள்ள விஞ்ஞானத்தை அடிப்படையில் சொல்றதா இருந்தாக்கா புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு ஆள் இப்படி தட்டினாக்கா எத்தனை கிலோமீட்டர் இப்போ காத்து எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சைக்கிள் எத்தனை கிலோமீட்டர்ல போனேன் 30 கிலோமீட்டர்ல போனேன் பைக்ல எத்தனை கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு ஆள் அடிச்சாக்கா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் தாங்குவான் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துருக்காங்க ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மனுஷன் இப்படி அடிச்சதுன்னு சொன்னாக்கா வேதனை செய்யறதுனாக்கா 40 கிலோமீட்டர் அடி அடிச்சாதான் அவனால தாங்க முடியும் 50 அடிச்சா அவன் உயிருக்கே ஆபத்து இந்த பிரசவ வலி ஏற்படும் பொழுது அவளுடைய அந்த மீட்டர் டெஸ்ட் பண்ணும்போது 100 மீட்டர் அந்த வலி வேதனை அவள் உணர்வா 40 அடிக்கு மேல 5 அடி அடிச்சாவே ஒரு மனுஷன் செத்து போயிடுவாங்கன்னு விஞ்ஞானம் சொல்லுது ஆனா விஞ்ஞானத்துக்கு சொல்றா 120 அடிக்கு மேல அந்த இது நடக்குதுங்க பொழுது இறைவனுடைய சான்ற இதை தான் பார்க்கணும் அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா ஆம்பளை வந்து இது வந்து ஆப்போசிட்டா இருப்பான் நம்ம எல்லாரும் பாக்குறோம் மனைவியோட உடலுறவு கொண்டாக்கா அவளே ஏற்கனவே சோவியா இருக்கிறா ரத்தத்தை ஊதுது குழந்தை இப்படி உருவாகுது கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன சாட்சி ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து உயிர் உண்டாக்குறான் இவன் எல்லாம் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுவான் வந்து கோழி முட்டையை சாப்பிடுவான் அது சாப்பிடுவாங்க கட்டு மஸ்தான உடம்பா வச்சிருப்பான் பொண்டாட்டை படுத்து கிடந்தா காலையில கோழி முட்டையும் ஹார்லிஸ் போன்விட்டா எந்த பொங்கலையாவது ஹார்லிஸ் போன்விட்டா கோழி முட்டை சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா உடல் உடல் கொண்டதுக்கு அப்புறம் ஆம்பளை தான் சாப்பிடுவான் இதுலயே ஒரு இறைவனுடைய சாண்டை பாத்துக்க அப்படிதான் ஒரு பலகீனமான ஒரு தாயை கொண்டு ஒரு குழந்தை உருவாகுது இவன் ஒருத்தர் விண்டுதான் செலுத்துறான் அதுக்காக இவன் எவ்வளவு ஸ்பேஸாமா சாப்பிடுறாங்கிறத பாத்துக்க வேண்டியது அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னாக்கா குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்ததோட அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காண்டி அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைக்கு அந்த தாய் சொல்லி வளர்க்கணும் பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கணும் எப்படி இவன் கஷ்டப்படுறான்னு சொன்னாக்கா பெற்றோர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க குழந்தை வந்து அந்த மலர சத்தத்தோட மூத்திரை மஞ்சிட்டு அழுவும் தகப்பங்கார படம் தூங்கிடுவான் தன்னுடைய தாயை நம்ம குழந்தை ஆஹா எறும்பு கடிச்சிருச்சா கொசு கடிச்சிருச்சான்னு ஒரு நாளைக்கு நைட்டில் மட்டுமே 3 ட்ரீப் 4 ட்ரீப் எந்திரிச்சா ஃபுல்லாக மூத்திரை மஞ்சிட்டாலாம் இது பண்ணுறா கழுவி சுத்தம் பண்ணி அந்த அளவுக்கு பாடுபடுறான் தகப்பங்கார தனியாக இருந்தா இதுக்குள்ளே தூங்கவே விடல என்ன தனிய மாதிரி கத்துறான் அப்படிங்கிறது தகப்பா அந்த வார்த்தையை தான் சொல்லுவானே தவிர தகப்பா யாரும் எந்திரிச்சு பாடலாம் பாடுறது நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் அப்போ இதனுடைய அடிப்படையை தாய்களை பெற்றோர்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும் அடுத்தபடியாக நம்ம இதை சொல்லும் பொழுது பெற்றோர்கள் தாயும் அதிகமாக கஷ்டப்பட்ட மாதிரி தகப்பன ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்துறதுக்காண்டி கஷ்டப்படுவான் சில பேர் வந்து பொழுதுபோக்கு மாதிரி இருப்பாங்க அதில் வந்து கல்சரை இருக்க தான் செய்வான் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஆள் கல்சரை இருக்க தான் செய்வாங்க அதே மாதிரி பொம்பளையிலையும் கல்சரை இருக்க தான் செய்வாங்க அதை இல்லாமல் இப்போ பெருநா வருதுன்னு வச்சுக்கிடுவோமே இப்போ பெருநா வருதுன்னாக்கா இப்போ உலகத்தில் கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா நிறைய ஆம்பளைங்க தூங்கவே மாட்டாங்க பொம்பளை பாட்டுக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம்னாக்கா அவனுக்கு அவ்வளோ பாரம் வயிற்றுல சுமக்கிற சுமையை விட தலையில் சுமக்கிற சுமை தான் அதிகமானது இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒன்று சொல்லணும்னா ஒரு கடையில் ஒரு வேலைக்காரன் வேலை செய்யலாம் கடையில் வேலைக்காரன் வேலை செய்யும் பொழுது ஒரு 100 மூட்டையை தூக்கி தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல அனுப்புவான் ஒரு மூட்டையோட வேலை வெயிட் வந்து 100 கிலோ வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 100 மூட்டை கொண்டு போய் வேணா அவன் அவர்கிட்ட வெயிட்டு அதை கொண்டு போய் ஒரு இடத்துல அடுக்கிறான் அவனுக்கு அது பெருசாக தெரியாது அண்ட் அறிவுட்டா முட்டா பயல அந்த பயல் அறிவுலடா அவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் மூலையில் சுமக்க முடியல எப்படி என்னை திட்டலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போ முதுகில் சுமக்கிறதை விட வயிற்றுல சுமக்கிறதை விட மூலையில் சுமக்கிற சுமை கொடுமையான சுமை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கணவன்காரன் ஏன் ராத்திரியில் நோம்பு நேரத்தில் தூங்க மாட்டேங்கிறான் மற்ற நேரத்துலையும் தூங்க மாட்டேங்கிறானா ஒன்றாந்தேதி ஆச்சா வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டணுமே ஒன்றாந்தேதி ஆச்சா வீட்டுக்கு வாடகை பில்லு கட்டணுமே ஒன்றாந்தேதி ஆச்சா மல்லிகை பில்லு கட்டணுமே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே ஒன்றாந்தேதி ஆயிடுச்சு இது செய்யணுமே பெண்ணா ஆயிடுச்சு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணுமே நான் எங்கே போவேன் ஏது போவேன் அந்த குடும்பத்தோட பாரத்தை அவன் சுமக்கிறான் பாரத்தை எப்படி சுமக்கிறான் குடும்பத்தை தலையெழுத்துக்கு வச்சு சுமக்கலை அந்த பாரத்துடைய சுமையை மூளையில் சுமக்கிறான் அந்த காரணமாக அவனுடைய மன அழுத்தத்துக்கு உட்பட்டு அவன் தூக்கத்தை இழக்கிறான் ஆனால் இந்த சுமையை வந்து பெண்களில் பெரும்பாலும் இழக்கிறது கிடையாது நம்ம நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம் எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த நோன்பு நேரத்துலையும் பிற நேரங்கள்லையும் அந்த மாதம் 1ஆம் தேதி ஆகிட்டாக்கா அந்த கணவன் மார்கள் தூங்க மாட்டேங்கிறாங்க இந்த அடிப்படையும் அந்த குழந்தைகிட்ட சொல்லி வளர்க்கணும் இறுதியாக என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா குழந்தைகளுக்கு சொல்கிற அறிவுரை பெற்ற பிள்ளைங்களுக்கு சொல்கிற அறிவுரை குழந்தை தான் வந்து இப்படியாக பெருசாக வளர்ந்துடுது பெற்றோர்களுக்கு எதை கேட்டாலும் நொய் நொயின்னு நம்ம வந்து நச்சரிக்காமல் எல்லா பிள்ளைகளும் சிந்திக்கிறதுக்காண்டி ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறோம்னு சொன்னாக்கா ஒரு கதை மாதிரி சொல்கிறோம் இந்த கதையை நான் ரேடியோவில் கேட்டால் அதே திருப்பி அப்படியே ரிப்ளை பண்ணி சொல்லிடுறேன் ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இருக்குது அந்த குழந்தை சின்ன பிள்ளையில் இருக்கும்போது தன்னுடைய தகப்பனார்கிட்ட கேட்குது வாப்பா இது என்ன வாப்பா இதுதான் காக்கா திரும்பி கேட்குது அப்பா இது என்னப்பா இதுதான்ப்பா காக்கா திரும்பியும் கேட்குது அப்பா இது என்னப்பா இதுதான்ப்பா காக்கா அப்படிங்குது
இதே அப்படியே கொஞ்சம் பின்னாடி பிளாக் பேக்காக போகுது. தகப்பனாருக்கு ஒரு 90 வயசு ஆயிடுது, குழந்தைக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சு. அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் தான் அந்த தகப்பன் கேட்குறாரு, அப்பா இங்கே என்னப்பா உட்காந்துருக்குது, பாப்பா இது காக்காவாப்பா, இல்லைப்பா இது என்னப்பா உட்காந்துருக்கு, இன்னொரு அடி சொல்லுப்பா, இது காக்காப்பா, இது என்னப்பா இன்னொரு அடி சொல்லுப்பா, எத்தனை வாட்டி வாப்பா சொல்லுது காக்காங்கிறாங்க, சும்மா நொய் நொய்யினியாப்பா உயிரை வாங்குறீங்கன்னு அந்த குழந்தை சொல்கிறோம். அப்போ இந்த குழந்தை வந்து அந்த தகப்பனாருக்கு வந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும், நம்ம சிறு வயசில் இருக்கும்போது நம்ம நொய் நொய்னு கேட்டேன்னு நம்ம தகப்பனார் எப்படி பதில் சொன்னாரு, ஆஹா நம்ம பிள்ளை பேச முதல்ல மலர சொல்லு, அந்த முத முதல்ல அந்த வார்த்தையை கேட்குறான் காக்கான்னு சொல்கிறான், இன்னொரு வாட்டி சொல்லி கொடுக்கணும் காக்கான்னு சொல்கிறான், ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொடுக்கும்போது அந்த பெற்றோர்கள் எப்படி சந்தோஷமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, சந்தோஷமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து அந்த பெற்றோர்கள்கிட்ட வந்து பிள்ளைகள் நடந்துக்கிற விதம் வந்து இதையே அப்படியே திருப்பி யோசனை பண்ணி பார்க்கணும், இந்த சம்பவத்தில் என்ன நடக்குது, தகப்பனார் இது என்னப்பா காக்கா, தகப்பனார் என்னப்பா காக்கான்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைகிட்ட வந்து தகப்பனார் என்ன சொல்கிறாரு, அப்போ வந்து பிள்ளைகிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னாங்க, இது என்னப்பார்னு கேட்கும்போது காக்கா, இது என்னப்பாங்க காக்கா, அப்போ அந்த குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனாரை வந்து என்னப்பா நை நைங்கிறீங்க அப்படிங்கும் பொழுது இந்த தகப்பனார் உடனே கோச்சிக்கிட்டு ரூம் உள்ள போயிடுறாரு. ரூம் உள்ள போன தர என்ன வாப்பா கோச்சிக்கிட்டு வளர்ச்சி பையனு ரூம் உள்ள போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நோட்டு புக் இருக்குது, அந்த நோட்டு புக்கில் வந்து தன்னுடைய தகப்பனார் எழுதியிருக்கிறாரு, என்னுடைய மகன் இத்தனாம் தேதி பிறந்தான், 1.5 வயசாக இருக்கும்போது இதே முகத்தில் ஒரு காக்கா இருந்துச்சு, என்னட்ட இது அன்னைக்கு மட்டுமே என்னோட ஒரு 10 வாட்டி கேட்டான், இது என்ன இது இது என்ன இது, இது ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது என்னுடைய மனசில் சந்தோஷமாக என் குழந்தைக்கு முதல் வார்த்தையை சொல்லி கொடுக்குறேன், மலர வா சொல்ல அந்த முதல் வார்த்தையை சொல்லி கொடுக்குறேன் சந்தோஷமாக சொன்னேன் அப்படின்னு அந்த புக்கத்த காலத்தில் எழுதிருக்கு. இதை பார்த்தா அந்த பையன் பதில் சொல்லாமல் கண்ணீரை தான் வடித்தான். அதே மாதிரி பிள்ளைகளும் அறிவு கூர்ந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு அனிமான் வந்துக்கிற மாதிரி இதனுடைய அறிவுரையாக சொல்லி முடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.